ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து திருப்பூர் கோவை செல்லும் முக்கிய வழிப்பாதையான கெட்டிசவியூர் தண்ணீர்பந்தல் பாளையம் பகுதிக்கு செல்லும் வழித்தடத்தில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் நன்கு வளர்ந்த ஏராளமான மரங்கள் இருந்தன. இந்த மரங்களை இரவோடு இரவாக சிலர் வெட்டியுள்ளனர். அதிகாலையில் மரங்கள் வெட்டப்பட்டதைக் கண்ட அப்பகுதி விவசாயிகள் நிச்சாம்பாளையம் கிராம நிர்வாக அலுவலர் குணசேகரனுக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்ட கிராம நிர்வாக அலுவலர் புறம்போக்கு இடத்தில் வெட்டப்பட்டுள்ள மரங்கள் குறித்து ஆய்வு செய்ததில் வெட்டப்பட்ட மரங்களில் பாதி காணாமல் போனது தெரியவந்தது. மேலும் அந்த பகுதியில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த மீதமுள்ள மரங்களை பறிமுதல் செய்து ஆட்டோ மூலம் கிராம நிர்வாக அலுவலகத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. இதுகுறித்து நம்பியூர் நில அளவை அதிகாரி தாசில்தார் மற்றும் போலீசாருக்கு கிராம நிர்வாக அலுவலர் புகார் அளித்துள்ளார். அரசு புறம்போக்கு நிலத்தில் உள்ள மரங்களை வெட்டிய அந்த மர்ம நபர்கள் யார் என்பது குறித்து காவல்துறை சார்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.